விமர்சனம் கௌரவ் ஜோஷியுடன் இணைந்து இப்படத்தை எழுதிய இயக்குனர் சுமித் சுரேஷ்குமார் காதலுக்கு எல்லையே இல்லை என்றும் வாழ்க்கையில் முக்கியமானது மகிழ்ச்சி மட்டுமே என்றும் நுட்பமாக வலியுறுத்துகிறார். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ என்ற தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தங்களுக்கும் தங்கள் உறவுகளுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. ஏனெனில் காதல் லோ க்யா கஹெங்கே என்ற உணர்ச்சியை விட அதிகமாக உள்ளது. படத்தின் ஒட்டுமொத்த இயக்க நேரத்தை விட அதிக நேரம் உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும் தருணங்கள் படத்தில் உள்ளன. கதையின் எளிமை மற்றும் கதாநாயகர்களின் அன்பான நடிப்பு ஆகியவை இந்த காதல் நாடகத்தின் சிறப்பம்சங்கள் என்பதை மறுக்க முடியாது. இந்த 21 நிமிட படம் முதல் காதலின் ஏற்ற தாழ்வுகளை ஆராய்கிறது. அன்ஷி தனது முதல் காதலை விரைவில் கண்டுபிடித்து அதை தனது பள்ளி வாழ்க்கை ஆல்பத்தில் உள்ள சுவாரஸ்யமான மற்றும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்றாக ஆவணப்படுத்த வேண்டும் என்று நம்பும் கனவான காதல் பெண்ணான ஆன்ஷிக்கு இடையேயான ஒரு இனிமையான டீனேஜ் காதல் கதை மற்றும் பள்ளி இடைநிலை மாற்றமான ஆதி இதை எடுத்து காட்டுகிறார். அவர்கள் முதல் முறையாக சந்திக்கும் தருணத்தில் அவர்களுக்குள் ஒரு தீப்பொறி ஏற்பட்டுகிறது. அவர்களின் பிணைப்பு ஆழமடையும் போது அவர்களின் குறிப்பிடத்தக்க உயர ஏற்றத்தாழ்வு அவர்களை அவர்களது சகாக்கள் மத்தியில் ஒரு சிரிப்பு பொருளாக மாற்றியுள்ளது. ரேவதி பிள்ளை, முன்னர் கோட்டா ஃபேக்டரி, தி இண்டன்ஸ் மற்றும் ஏ மெரி ஃபேமிலி போன்ற வலைத்தொடர்களில் இதே போன்ற பாத்திரங்களில் நடித்தவர் மற்றும் தர்ஷீல் சஃபாரி, தாரே ஜமீன் பாரின் இஷான் நடித்த முன்னணி ஜோடி முதல் காதலின் வசீகரத்தையும் அப்பாவித்தனத்தையும் அன்புடன் படம் பிடித்துள்ளது. பல முதல் உணர்வுகள் அவர்களின் ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் சமமாக ஒளிர்கிறது. தர்ஷீலின் ஆதியின் முயற்சிகள் அன்ஷியின் கச்சிதமாக பொருந்துவது மனதை கவரும். மேலும் அவர்கள் சில அபிமான மற்றும் அழகான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறார்கள். காபிட்டல் ஏ ஸ்மால் ஏ என்பது முன்னோக்குகளை மாறுவது, அன்பு மற்றும் ஒருவரின் சொந்த தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது சொல்வதை விட்டுவிடுவது பற்றிய விவாதத்தை திறக்கிறது. நீண்ட நேரம் ஓடுவது படத்தின் தாக்கத்தை அதிகப்படுத்தியிருந்தாலும் இந்த அன்பான கதை மக்களை